பலவந்தம் பண்ணப்பட வேண்டியது பரலோகம் அல்ல பரலோக ராஜ்யம். யோவான் சானன் காலம் முதல் the first message about the kingdom of heaven is the John Baptist. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மோசே முதல் யோனா வரைக்கும் ஏறக்குறைய 62 இடங்களுக்கு மேலாய் அவர்கள் பரலோகத்தை பற்றி மாத்திரமே பேசியிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை பற்றிய வெளிச்சம் நம்ம அங்க போகண்டாம் நினைச்சா மைக்ரேட்டாய் அதை இங்க கொண்டு வருவோண்டா. ஒரு சிட்டிசன் சாதாரண என்ன நினைப்பான், யூகே சிட்டிசனா விரும்புறேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா எங்க நாடு யூகே மாதிரி நான் மாத்தணும் விரும்புறேன். இட்ஸ் எ பிகர் லெவல் ஃபேத். ஒரு சிட்டிசன் அப்படி சொல்ல முடியாது, ஆனா ராஜ்யத்துடைய ராஜா அதை சொல்லலாம். ஒரு நாட்டோட ராஜா சொல்லலாம், என் நாடு இந்த நாடு மாதிரி மாத்துறேன். பைபிள் சொல்லுது நீ தான் அந்த ராஜா, என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். பொலிட்டீஷியன் சொல்லலாம் I want to make my country like Singapore. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லெவல் ஃபெய்த் வேணும். சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு ஸ்மாலர் லெவல் ஃபெய்த் போதும். என் நாட்டையே வந்து அந்த நாடாக மாற்றணும். அப்போ இயேசு பேசுகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனும் இந்த ஃபெய்த்தில் பேசவே இல்லை. பரலோகம் 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 பேசினா ராஜ்யத்தை பற்றி வெளிப்பாடே அவனுக்கு இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க, ஏன் பூமிக்கு ராஜ்யம் வரப்போதா, ஓ பரலோகம் எக்ஸ்டெண்ட் ஆக போதா, இங்கே வந்து பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே இங்கே நடக்க போதா, இங்கே டைம் ட்ராவலு, இங்கே டிஸப்பியர் ஆகிறது அப்பியர் ஆகிறது, இங்கே வியாதி இல்லாமல் வாழ்கிறது, இங்கே வந்து எல்லாமே நடக்க போதா. இந்த அறிவு உங்களுக்கு இல்லை. ஆனால் முதல் முதலாக பேசினது யோவான் சான் மட்டும்தான். மத்தேயுல எங்கே பேசுகிறாரு, 3 அதிகாரத்திலையா 2 வசனமா வாசிமா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் சான் பிரசங்கம் பண்ணான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் அந்த லைட்டே கிடைக்குது. அவர் பெஸ்ட் ப்ரீச்சர் சார். ஏன்னா இது வரைக்கும் எவனுமே பழைய ஏற்பாட்டில் பிரசங்கம் பண்ணாத உன பிரசங்கம் பண்ண என்னன்னா, டே டேக் அனதர் ரூட், சிலுவைக்கு வா, பரலோக ராஜ்யம் இங்கே வரப்போகுது. இயேசு காதுக்கு அப்படியே குளுமையாக இருக்கு. முத முத சரியான பிரசங்கத்தை ஒருத்தன் பண்ணுறான்டா. 11 அதிகாரத்தில் இயேசு ராஜ்யத்தை பற்றி பேசிகிட்டே வராரு. 11 மத்தி 11 தானே வாசிப்போம் பார்ப்போம், நல்லா இருக்கும் பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குன்றது எனக்கு இவ்வளோ நல்லா தெரியல. ஏன் யோவான் சரணை பெஸ்ட்டுன்னு கத்தர் சொன்னார்னா, ராஜ்யத்தை பேசுறதுனால தான். மத்தி 11 அதிகாரத்தில் 12 வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேசுறாரு, வாசிங்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டியது பரலோகமா பரலோக ராஜ்யமா. எந்திரிச்சின்னு கையை தண்ணிட்டு அப்படியே உட்காரு. ஆமே. பலவந்தம் பண்ணப்பட வேண்டியது பரலோகம் அல்ல பரலோக ராஜ்யம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் the first message about the kingdom of heaven is the John Baptist. ஸோ மத்தி 11 அதிகாரம் 11 வசனத்தில் 12 வசனத்தில் பேசுகிறார், யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்ப பேசப்பட்டது யாரு, பேசினது யாரு, யோவான் ஸ்நானகன் காலத்தில் இருந்து தான் அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி எவனுமே பரலோக ராஜ்யத்தை பேசலை, ஆதி முதற்கொண்டு அப்படி பேசவே இல்லை. யோவான் ஸ்நானகன் கையெழுத்துட்டு முதற்கொண்டு